ஹலோ மடியர் கிரிக்டிவ் ஃபார் யூர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, குருவே மிஞ்சிய சிஷியன். எஸ் குரு சிஷியன் அப்படின்னாலே கிரிக்கெட்டில் வந்து எனக்கெல்லாம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி ரிஷப் பண்ட் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அது ஏன்னு தெரியல, தோனி கைட் பண்ணி உள்ளே வந்ததுனாலையா இல்லை ஏன்லாம் தெரில, பட் தோனிக்கான ஒரு கரெக்டான ஒரு விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம வந்து ரிஷப் பண்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்சஸில் 100 டிஸ்மிசல் அஸ் அ விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஓகே, அதாவது 100 டிஸ்மிசல், அது கேட்ச், ஸ்டெம்பிட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அதிகமாக வந்து கம்மி மேட்சஸில் யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தோனி வந்து பண்ணியிருந்தார். 36 மேட்சஸில் 100 டிஸ்மிசல்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஓகே, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஷப் பந்தன் வந்து 26 மேட்சஸில் வந்து 100 டிஸ்மிசல்ஸ் பண்ணி அது அந்த பிரேக்கிங் ரெக்கார்ட் அப்படிங்கிறத வந்து படைச்சிருக்காரு. இஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒரு சமையான ஒரு விஷயம் இல்லை? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன மேட்ரு ஒன்று இருக்குங்க. தோனி அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆள். ஓகே, அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யாராவது உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கங்கே யாராவது எப்பப்போ ஏதாவது பண்ணுவாங்க. ரிஷப் பாண்டா வந்து கண்டினியூவாக ஒன்று ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னமும் அவருக்கு நிறைய வயசு இருக்கிறதுனால இன்னும் பல தோனி ரெக்கார்ட்ஸாக விக்கெட் கீப்பராக முறியடிக்கிறதுக்கு பார்ப்பார் அப்படின்னு வந்து எனக்கும் தோணுது. அண்ட் இதை தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் படைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரிஷப் பாண்டாவோட ரெக்கார்ட் பிரேக்கிங் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமையான மழை பெய்து சென்னையில், ஸோ சேஃபாக இருங்க எல்லாரும். அண்டு பயங்கரமான மழை, மழையிலையும் தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு வழியில் இவ்வளோ நேரம் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். நிற்கும் நிற்கும் நிற்கும்ட்டு நிற்கவே மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஓகே, ஸோ உங்களோட கருத்தை பற்றினோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஃபார் யூ. போலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க.